கக்கஸ் எல்லாம் தலித் கையில கொடுத்திருக்கிறீங்க, அவங்க கூட இந்துதான். கோயில் பூராவும் பிராமணர்கள் கையில இருக்கு, ஒரு ரெண்டு மாசத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கக்கஸ் வந்து கழுவுற வேலையை பிராமணன் செய்யட்டும், கோயில்ல போய் சிலைய கழுவுற வேலையை தலித் செய்யட்டும், அதுக்கு தயாராகும். பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துக்களும் சிறுபான்மை பாதிக்கப்பட உறுதியாக்கிறீங்க. இப்ப இந்த செய்தியும் ஊடகங்கள்ல பெரிய செய்தியா வருது, தலித் வீட்டில் உணவு இருக்கிறார். இப்ப இதே தலித் வீட்டுல போய் சாப்பிடுறது என்ன, தலித் மக்கள் இல்லையா, இந்த நாட்டுக்காக உழைக்கலையா, அது ஏன் தலித் வீட்டுல போய் சாப்பிடுறது என்ன பெரிய விஷயம். தலித் நிறைய பேர் சாப்பாடு இல்லாத இருக்கிறான், தலித் உணவு உண்றாரு அவரு. இது வந்து ஒரு நாடகம். தலித் வீட்டுல மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க, ஓ யோகி ஆதித்யநாத் தலித் வீட்டுல போய் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க, கோழிக்கறி சாப்பிடுவாங்க, மீனை சாப்பிடுவாங்க. செங்கொடி, கருப்பு கொடி, நீலக்கொடி உத்தரப்பிரதேசத்துல குறைவு, கருப்பு கொடி இல்லவே இல்லை, நீலக்கொடி கொஞ்சம், செங்கொடியும் சிலது. ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால், மக்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால், இந்த அரசு யோகிநாத் அரசு போகுது. இந்த தேர்தலிலே பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை கூட வலியுறுத்துகிறேன். இஸ்லாமியர்கள் 15%, கிட்டத்தட்ட 20 கோடி பேருக்கு மேல கொண்டுட முடியுமா, 20 கோடி பேர் கொண்டுடுவாங்களா அவங்க? வாட் இஸ் த ஆக்ஷன்? பிரதம மந்திரிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் நேத்தெல்லாம் தீர்ப்பு கொடுக்குறாங்க, அது என்ன அவ்வளவு முக்கியமானது? ஆதிவாசிகள் உயர் பதவியில் போவது மனுவிற்கு விரோதமானது. ஆதிவாசிகள் பிற்படுத்தப்பட்டவர், பட்டியலினத்தவர் நல்ல இடத்திற்கு போவது பகவத்கீதையின் தத்துவத்திற்கு விரோதமானது, ராமாயணத்தின் உத்தர காண்டத்திற்கு விரோதமானது, மகாபாரதத்தின் ஏகலைவன் துரோணாச்சாரிய தத்துவத்திற்கு விரோதமானது. அப்ப இன்னைக்கு ஃபார்ம் லாஸ் எதுக்காக பண்றாங்க? விவசாயிகள் பிராமணர்கள் அல்ல, பணியாக்கள் அல்ல, அந்த சட்டத்தை பூராவும் படிச்ச பிராமண பணியருக்கு சாதகமானது. அப்ப இந்த நாட்டுல சிபிஐ, ரா, கஸ்டம்ஸ் 72%, டிவி, பாலிவுட் 83%, கோயில்கள்ல 100%-க்கு 100% பிராமணர் தான் இருக்கிறாங்க, 50% கவர்னர்ஸ் பிராமணர்கள், சீஃப் செக்ரட்டரிஸ் 70%, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 56%, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 40%, பேங்க் 57%. மக்கள் அதிகாரம், இது வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, மக்கள் அதிகாரம். மகாத்மா காந்தி சொன்னார் மக்களுக்காக அதிகாரம், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்கிறது மக்கள் மீது அதிகாரம். 5 வினாடி ஜனநாயகம், ஒரு அப்படி அப்படி சுவிட்ச போட்டு எடுத்தா 5 செகண்ட், 5 ஆண்டு காலம் சர்வாதிகாரம். எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் போகுது. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற முக்கியமான இடதுசாரி செயல்பாட்டாளர், மூத்த வழக்கறிஞர், தொழிற்சங்கவாதி திரு பெங்களூர் பாலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், வணக்கம். மிக முக்கியமாக இந்திய அரசியல் சூழல்ல பாத்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாமா இருக்கு. குறிப்பாக வட மாநிலங்கள்ல, ஒரு 5 மாநிலங்கள்ல, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல அரசியல் எலெக்ஷனுங்கிறது சூடு படம் இருக்கிறது. 2 அமைச்சர்கள் யோகி ஆதித்யநாத் பிஜேபியிலிருந்து விலகி அகிலேஷ் யாதவ் கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க. இது போக 5 MLAக்களும் விலகி போயிருக்கு. இது வந்து இந்திய அரசியல ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கி இருக்கிறது. இந்திய அரசியல் சூழல்ல இனி தேர்தல் திசைவெளி போக்கு எப்படி இருக்கும், ஒரு மூத்த வழக்கினா இது எப்படி பாக்குறீங்க? சுதந்திரத்திற்கு பிறகு சுமார் 70 ஆண்டு கால எலெக்ஷன்ஸ், இதை எப்படி பார்க்கறேன்னா, 5 வினாடி ஜனநாயகம், ஒரு அப்படி அப்படி சுவிட்ச போட்டு எடுத்தா 5 செகண்ட், 5 ஆண்டு காலம் சர்வாதிகாரம். எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் போகுது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் என்பது கூட தெரியலாம், பேசலாம் நம்ம. இப்போ உத்தரப்பிரதேசில் எலெக்ஷன் வருது, கேண்டிடேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, கால்குலேஷன்ஸ் நடக்குது. காங்கிரஸ்
பகுஜன் சமாஜ் பார்ட்டி, சமாஜ்வாத் பார்ட்டி எல்லாம் தனித்தனியா நிக்கிறாங்க. எதிர்கட்சியோட ஓட்டு பிளவுண்டு போது பாரதிய ஜனதா பார்ட்டி கன்சாலிடேட் பண்றாங்க, பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க, 1.5 கோடி பேர் தன்பரா இருக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து கட்சி தாவல்கள், யார் யாருக்கு சீட்டு கிடைக்கலையோ, எந்த கட்சியில சீட்டு கிடைக்குதோ அந்த அதை தேடி போறாங்க. ஆனா இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி அதிகாரத்திற்கு வருவது என்பது மற்ற கட்சிகள் அதிகாரத்தில் வருவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. இப்போ மக்கள் அதிகாரம், இது வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மக்கள் அதிகாரம். மகாத்மா காந்தி சொன்னார் மக்களுக்காக அதிகாரம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்கிறது மக்கள் மீது அதிகாரம், பவர் ஓவர் பீப்புள். இது எதுக்காக சொல்றாங்க? இதனுடைய இதனுடைய வளர்ச்சி போக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் பின்னோக்கி போல கோல்வால்கர், வி அவர் நேஷன், நேஷன்ஹுட் அப்படின்ற ஒரு புத்தகத்துல எழுதுறாரு, இந்த நாட்டு நாடு 5% பிராமணர் பனியா சத்திரியர்கள் கையில் தான் இருக்க வேண்டும். 95% பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதிவாசிகள், தலித்தர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் வந்து இந்த சிறுபான்மை மக்களிடம் அப்படியே கூனி குறுகி அடிமை போல வாழ வேண்டும். அவங்களுக்கு வெறும் உத்தரவாதத்தை கொடுத்து அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொன்னார் மோடி அவர்கள். 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கட்டமாக பிளானிங் கமிஷனை ஒழிச்சிட்டார், திட்ட கமிஷன். திட்ட கமிஷன் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், ஆதிவாசிகளுக்கும் அந்த 5 ஆண்டு கால திட்டம் என்பது திட்ட கமிஷன், அதை ஒழித்து கட்டினார்கள். அப்புறம் ஜனநாயக இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்வ் பேங்க், யூனிவர்சிட்டிஸ், எலெக்ஷன் கமிஷன், கோர்ட்ஸ், அந்த மாதிரி ஜனநாயக அமைப்புகள் அனைத்தையும் ஒழித்து கட்டி விட்டார். இந்த இதுல வந்து என்ன அவங்களுடைய பாலிசி என்றால், இந்த 95% மக்களிடம் கல்வி போய் சேரக்கூடாது. அதன் காரணமாக தான் நீட், வெறும் பிராமண பனிய சத்திரியர்கள் கையிலேயே எஜுகேஷன் என்பது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீட். சாதாரண மக்களிடம் பணம் இருக்கக்கூடாது, அதற்காகத்தான் டிமானிட்டைசேஷன். உங்க வீட்டுல இருக்கிற பணத்தை வீட்டுல வைக்காதீங்க, மொத்தத்தையும் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க இத அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்துருன்றதுதான் டிமானிட்டைசேஷன். ஜிஎஸ்டி என்று பார்த்தால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்த ஃபேக்டரியை வைக்க கூடாது, சிறு குறு தொழில், இத வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசிஸ் தான் நிறைய பேர் நடத்துறாங்க. சில இடத்துல பட்டியல் சமூகத்தினர் கூட சிறு குறு தொழில், அந்த தொழிலையே அழித்து விட வேண்டும் என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதிவாசிகள், தலித்தர்கள், இஸ்லாமியர்கள் எந்த தொழிலையும் நடத்தக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தொழிலாளர்கள், தொழிலாளர் அதிகாரம், சட்ட சமூக பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, ரிட்டையரான பிறகு சமூக பாதுகாப்பு, இதற்காக தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற 44 சட்டங்கள், ஸ்டேட் கவர்னமெண்ட்ஸ் இயற்றப்பட்ட 150 சட்டங்கள் எல்லாத்தையும் 4 கோடி பண்ணி தொழிலாளி என்பவன் அடிமை, அமர்த்து துரத்து, ஃபிக்ஸ்டு டெர்ம் எம்ப்ளாய்மெண்ட், கேஷுவல் அவுட்சோர்சிங் எம்ப்ளாய்மெண்ட். அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களில் 97% எந்த பாதுகாப்பும் இல்லாத தொழிலாளர்கள். அது என்ன காரணம் என்றால், தொழிலாளர்கள் என்றால் பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்தர்கள், ஆதிவாசிகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்களிடம் பணம் போய் சேரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை போடுறாங்க. அப்ப இவர் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நாட்டில் ஓபிசியின் எண்ணிக்கை 45% ஓபிசி, எஸ்சி 19%, எஸ்டி 11%, இது மூணு சேர்த்தா 75%, அதை விட்டு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்ஸ் 15%, கிறிஸ்டியன் 2.3%,
சிக்கு 1.8%, புத்திஸ்ட் 8%. இதையெல்லாம் கூட்டினா 95% இந்த மக்கள். அப்போ பிராமணர், பனியா, சத்ரியா அவங்க 5% தான். அப்போ பணக்காரர்கள் என்று பார்க்கும் போது முதல்ல இடத்துல வர்றது காஷியாத்தா அப்படின்ற சத்திரிய இனம் 57%, பிராமணர்கள் பணக்காரர்கள் 50%, ரஜபூட்ஸ் 31%, பனியாஸ் 44%. இதுல பட்டியல் சமூகத்தில் எஸ்சி 10%, எஸ்டி 5%, அப்போ ஓபிசி 16%, முஸ்லிம் 17%. அப்ப பணக்காரர்கள் பூராவும் இந்த 5%ல தான் நிக்கிறாங்க. அப்ப இந்த நாட்டினுடைய பணம் எங்க போய் சேருது? கௌதம் அதானி மோடி முதல் மந்திரி ஆகும்போது 2002 அவரிடம் இருந்தது சில 100 கோடிகள். அவர் குஜராத் முதல் மந்திரியாக இருக்கும் போது கடைசி 2014 வரைக்கும் அவருடைய சொத்து $7.1 billion. இப்போ அவருடைய சொத்து எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கிறாருன்னா $88 billion வந்துருக்கிறாரு. அதானிக்கும் அது முகேஷ் அம்பானிக்கும் அவருக்கும் வெறும் 4% தான். அப்போ இந்த பனியா அவங்க தான் எல்லா சொத்துமே, இந்த ஏரோப்ளேன் இருக்கட்டும், பூமி இருக்கட்டும், கடல் இருக்கட்டும், மினரல்ஸ் இருக்கட்டும், பப்ளிக் பிரைவேட் செக்டர் எல்லாத்திலயுமே அவங்க தான். அப்ப இந்த 5% மக்கள் எக்ஸிகூட்டிவ்ல எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். லெஜிஸ்லேச்சர்ல பிராமணர்கள் லோக்சபால 48%, ராஜ்யசபால 36%, 50% கவர்னர்ஸ் பிராமணர்கள், சீஃப் செக்ரட்டரிஸ் 70%, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 56%, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 40%, பேங்க் 57%, ஐஏஎஸ் 72%, ஐபிஎஸ் 61%, சிபிஐ ரா கஸ்டம்ஸ் 72%, டிவி பாலிவுட் 83%, கோயில்கள்ல 100%க்கு 100% தான் பிராமணர் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நாடே ஜுடிஷியரி, எக்ஸிகூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் பொசிஷன்ஸ் எல்லாமே பிராமணர் பனியா கையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு சீப் இது பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டேரியட் செயலகத்துல மொத்தம் 89 செயலாளர்கள், ஓபிசிஎஸ் சேர்ந்தவங்க 45%, அதுல ஒருத்தர் கூட இல்ல. 3 SC 1 ST, மீதமுள்ள அனைவருமே பிராமணர்கள். இவ்வளவு டேட்டா சொல்றீங்க, கிட்டத்தட்ட 95% மக்களை ஆளுகிறவர்கள் இந்த 5% மக்கள் தான் மாதிரியான தொழிலை கொண்டு போறீங்க, சில புள்ளிவரங்கள் தர்றீங்க. உத்தரப்பிரதேசம் நடக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓபிசி மக்கள் தான், ஓபிசி எம்எல்ஏக்கள், ஓபிசி அமைச்சர்கள் தான் யோகி ஆதிநாத் கட்சியிலிருந்து, அதாவது பிஜேபியில இருந்து விலகி அகிலேஷ் யாதவ் போறாங்க. இப்ப அகிலேஷ் யாதவும் இப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் மட்டுமே அதிகமாக பாதிக்கப்படுகிறதா, அல்லது எந்தெந்த வகையில இந்திய அரசியல் முழுக்க அதிகார வர்க்கத்துல அவங்க இருக்காங்க, ஏன் பிஜேபி அவ்வளவு முற்றிலுமாக எதிர்க்க வேண்டுமா, நம்பிக்கையே வராதா, முழுக்க முழுக்க அவர் பிராமணர்கள் பணியாக்கள்னு தள்ளிட முடியுமான்னு? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கட்சியுடைய சித்தாந்தம் கொள்கை முறையே அது 5%க்காக. நீங்க வந்து திலகர்ல இருந்து எடுத்துக்கலாம், திலகர்ல இருந்து அதுக்கு பிறகு சாவர்கர், எட்கேவர், கோல்வால்கர், பூஞ்சே, இவர்களுடைய சித்தாந்தமே 5% மக்கள் 95% மக்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அனுபவிக்க வேண்டும். இந்துத்துவா அப்படின்றதும் சாவர்கர் எழுதின இந்துத்துவா, ஹிட்லர் எழுதின மெயின் காம்ப் படிச்சு பாருங்க, லைன் பை லைன் ஒரே மாதிரியே இருக்கும். அப்ப ஹிட்லருக்கு வழிகாட்டி பாலகங்காதர திலக் 1903 வருடம் எழுதுறாரு. இது பூராவும் மனுஸ்மிருதி தான். மனுஸ்மிருதியில சூத்திரம் எங்க இருக்கணும், பஞ்சமன் எங்க இருக்கணும், பிராமணன் எங்க இருக்கணும், வைஷ்யன் எங்க இருக்கணும், சத்திரியன் எங்க இருக்கணும், இதுதான் வந்து மனு தர்மம். அப்ப இந்த சித்தாந்தம் தான் இன்னைக்கு அரியணையில இருக்கு. அதே சித்தாந்தம் தான் இப்போவோ நான் ஏற்கனவே சொன்ன புள்ளி விவகாரம் பிரகாரம்
இப்ப இந்த 7 வருஷமா நடக்கிறத பாருங்க. ஜனநாயக நிறுவனங்கள், ஆல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன், எதுக்காக ஜேஎன்யூ மேல கோபம், எதுக்காக ஹைதராபாத் உஸ்மானியா யூனிவர்சிட்டி மேல கோபம், எதுக்காக விஜய் வர்மலா தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாரு, எதுக்காக குண்டர்கள் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில உள்ள புகுந்து அடித்து உதைத்தார்கள், இதெல்லாம் எதுக்காக நடக்குது? ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில அந்த 95% சேர்ந்த மாணவர்கள் அங்க போய் படிக்கிறதுனால அதன் மீது கோபம். அதனால பேங்க் வங்கி வங்கிய எதுக்கு டீநேஷனலைசேஷன் பண்றாங்க? பேங்க்ல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்தர்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்றதாக. இன்னைக்கு பாருங்க, ரயில்வே பிரைவேட்டைஸ்ட், மிகப்பெரிய நிறுவனம் எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்துல பார்த்தா 27% ரயில், ரயில் ரோடு கம்ப்ளீட்டா தனியார் மயம், ரயில் ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், ரோட் டிரான்ஸ்போர்ட் 25% தனியார், ஏர்போர்ட்டே தனியார், டாடா கிட்ட இருந்து பிடுங்கினாங்க, டாடா கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப இன்னைக்கு ஃபாரம் லாஸ் எதுக்காக பண்றாங்க? விவசாயிகள் பிராமணர்கள் அல்ல, பனியாக்கள் அல்ல, அந்த சட்டத்தை பூராவும் படிச்சா பிராமண பனியருக்கு சாதகமானது. அப்ப இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த 5% பிராமணர் பனியாக்கள் கையில தான் இருக்கு. நீங்க ஏசிசி சிமெண்ட் பிராமணரது, HDFC பேங்க் பனியாது, ICICI பேங்க் பிராமின்து, ONGC பிராமின்து, ரிலையன்ஸ் பனியாது, ஸ்டெர்லைட் பனியாது, இன்போசிஸ் பிராமின்து, அந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும், மொபைல் அம்பானி, மிட்டால், வோடாஃபோன், இது எல்லாமே வந்து பிராமண பனியாக்களுக்கு தான். அப்ப போன இந்த 2 வருஷத்துல $1 trillion நாட்டை விட்டு வெளியே போயிருக்கு. கிட்டத்தட்ட 1095 என்டர்பிரனர்ஸ், நிறுவனங்களின் தலைவர்கள், நிறுவனங்கள் அவங்க வந்து பிராமண பனியா வகுப்பை சாராதவர்களால் இருப்பதனால் அவர்களுக்கு தொல்லை மேல் தொல்லை கொடுத்து நாட்டை விட்டு போயிட்டாங்க. பிராமணர் பனியா கைகளுக்கு இந்த அரசு எடுத்துக்கொண்டு போகிறது. அதனால இந்த அரசு போக வேண்டும். யார் எலெக்ஷன் வராங்க வர்றதில்லைன்றது 2வது விஷயம். இந்த அரசு 7 வருஷமா ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கு. தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய கைப்பாவை, இவிஎம் மிஷின், அதுல வந்து மேனிபுலேஷன் இருக்குதுன்னு எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்றாங்க. எலெக்ஷன் இப்போ ஒவ்வொரு மாநில தேர்தலும் கர்நாடகால காங்கிரஸ் JDSக்கு தான் அதிகாரத்துக்கு மக்கள் வாக்களித்தார்கள். ஆபரேஷன் கமலா 1000 crores, JDS காங்கிரஸ் அரசு போய் BJP அரசு வந்திருக்கு, என்ன மாதிரியான சட்டங்களை செய்து இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையிற்கு விரோதமாக எல்லா விதமான சட்டங்களும், Article 370, என்டையர் காஷ்மீர், அந்த மக்கள் மீது அதிகாரம், காஷ்மீர் மக்கள் இன்னைக்கு ஜெயில இருக்கிற மாதிரி, என்டையர் காஷ்மீர் இஸ் அ பிரிசன், இன்டர்நெட் கிடையாது, மிலிட்டரி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரம் இல்ல, CIA, NRC, NPR, அந்த சட்டம் சிறுபான்மையினரை பயமுறுத்துவதற்காகவே, அவர்களை நாடற்றவர்களாக ஆக்குவதற்காக போடப்பட்ட சட்டம். பங்க் பரிவார் குண்டர்கள் ஆயிரக்கணக்கில் போராடி கொண்டிருக்கும் டெல்லியில் ஷாஹின்பாக்ல புகுந்து 53 பேரை கொண்டாங்க. நீதிமன்றம் தலையிடுற வரைக்கும் இந்த அந்த அந்த குற்றுயிரமாக குளையுரமாக கையும் காலும் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்திலே இருக்கும் போது ஆம்புலன்ஸ் போல போலீஸ் சப்போர்ட் கூட பண்ணல. மாட்டுக்கறியின் மீது தலித்தர்களும் ஆதிவாசிகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கிறிஸ்தவர்களும் சாப்பிடக்கூடிய உணவு, போஷாக் இருக்கக்கூடிய சத்துணவு மாட்டுக்கறி, அந்த கறி மேல எதுக்காக வராங்க? தலித்தர்களும் ஆதிவாசிகளும் கிறிஸ்தவர்களும் அதை சாப்பிட்டால் உண்டால் அவர்கள் கட்டுமஸ்தான உடல் வலிமையோடு இருப்பார்கள், அதை அவர்கள் விரும்பவில்லை. ஆளும் சங்கு பரிவார் சிறுபான்மையினர், தலித்தர்கள், ஆதிவாசிகள் உடல் வலிமையோடு இருப்பதை விரும்பவில்லை. அதனாலதான் அந்த மாதிரி சட்டம் கொண்டாடுறாங்க.
ட்ரிபிள் தலக், ஆன்டி கன்வர்ஷன் லா. எதுக்காக கிறிஸ்தவர்கள் மேல கோவம் அவங்களுக்கு? கர்நாடகால ஆன்டி கன்வர்ஷன் லா போட்டிருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் மத்தியத்துல எதுக்காக போடுறாங்க? அவங்க வந்து சிறுபான்மை இருக்கு, தலித்தர்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறாங்க. அந்த நிறுவனங்கள்ல படிச்ச நிறைய தலித் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வக்கீல் ஆகிறான், டாக்டர் ஆகிறான், ப்ரொஃபஸர் ஆகிறான். அது வந்து கோல்வால்வர்கர் சாவர்கர் தத்துவத்திற்கு விரோதமானது. ஆதிவாசிகள் உயர் பதவியில் போவது மனுவிற்கு விரோதமானது. ஆதிவாசிகள் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலினத்தவர் நல்ல இடத்திற்கு போவது பகவத்கீதையின் தத்துவத்திற்கு விரோதமானது, ராமாயணத்தின் உத்தர காண்டத்திற்கு விரோதமானது, மகாபாரதத்தின் ஏகலைவன் துரோணாச்சாரிய தத்துவத்திற்கு விரோதமானது. அதன் காரணமாக தான் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட் மேல கோபம். ஆகவே இந்த நாட்டையே, இந்த நாட்டு மக்களுக்கு ஜனநாயகமே இல்லாமல் மக்களின் மீது ஆதிக்கத்தை, அதிகாரத்தை, அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுவுவதற்காகத்தான் எலெக்ஷன் வருது. ஆகவே உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் அவர் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை நடத்திட்டு வர்றாரு. பேசுறது வெறுப்பு, ஆதிவாசிகளின் மீது வெறுப்பு, தலித்தர்களின் மீது வெறுப்பு, சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் முகமதியர் மீது வெறுப்பு. வெறுப்பு அரசியல், வெறுப்பு குற்றம், ஹேட் கிரைம், ஹேட் ஸ்பீச், ஹேட் பாலிடிக்ஸ், இதெல்லாம் நடத்திட்டு வர்றாரு அவரு. இன்னைக்கு என்ன பேசுறாங்க அங்க? ஹரித்வார்ல கூட்டம் போட்டு இஸ்லாமியரை கொன்று விடுங்கள், ஆயுதம் ஏந்துங்கள், துப்பாக்கி ஏந்துங்கள், ராணுவமே, போலீஸ் போர்ஸ், எல்லாரும் இஸ்லாமியர் கொண்டுடுங்க. இஸ்லாமியர்கள் 15%, கிட்டத்தட்ட 20 கோடி பேருக்கு மேல கொண்டுட முடியுமா? 20 கோடி பேர் கொண்டுடுவாங்களா அவங்க? வாட் இஸ் தி ஆக்ஷன்? பிரதம மந்திரிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் நேத்தெல்லாம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது என்ன அவ்வளவு முக்கியமானது? 20 கோடி இஸ்லாமியர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று ஓபனா பேசுறான் வெரி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, 4 ஜட்ஜுங்க வெளியே வந்து ஜனநாயகம் இஸ் இன் டேஞ்சர், ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு 4 ஜட்ஜுங்க கோகாய் உள்பட ஓபனா பேட்டி கொடுத்தாங்க. ஆகவே அனைத்துமே 1920 இருந்து ஜெர்மன் எந்த நிலைக்கு போனது? 1933 இருந்து ஹிட்லர் அழியும் வரை ஜெர்மனி எந்த நிலைமைக்கு போனது? முதலில் அவர்கள் யூதர்களை கொன்றார்கள், பிறகு கம்யூனிஸ்டுகளை கொன்றார்கள், பிறகு கத்தோலிக்கர்களை கொன்றார்கள், பிறகு ஜெர்மனிய மக்களையே அழித்து விட்டார்கள். அதே போல இன்னைக்கு அவங்க இஸ்லாமியர்கள் மீது வந்தாங்க, இப்ப கிறிஸ்தவர்களை அட்டாக் பண்றாங்க, ஆதிவாசிகளை அட்டாக் பண்றாங்க, தலித்தர்களை அட்டாக் பண்றாங்க, விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை, ஆலைகளை, ஆலை தொழிலாளர்களை, நாட்டையே இன்று ஏலம் போட்டு விற்று கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த நாட்டு விரோதி, மக்கள் விரோதி, தேச விரோதி, நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனல் விரோதி, இந்த விரோதம் உடைய, இந்த போக்குடைய மனிதர்கள் இந்த நாட்டில் அதிகாரத்தில் உள்ளது அது யாருக்குமே நல்லதில்லை. ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால், மக்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் இந்த அரசு, யோகிநாத் அரசு போக வேண்டும். இந்த தேர்தலிலே பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை கூட வலியுறுத்துகிறேன் நான். இல்ல, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நேர்களின் துவக்கத்துல சொன்னீங்க, 5 செகண்ட் ஜனநாயகம், 5 வருஷம் சர்வதேசம். இது பிஜேபி மட்டும்தான் பொருந்துமா, காங்கிரஸ் பொருந்தாதா? இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா, இப்ப பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழனி மக்கள் தான் முழுக்க பாதிக்கப்படாதுன்றீங்க, ஆனா அந்த மக்கள் தானே பிஜேபியிலையும் நிறைய இருக்காங்க. அவங்க தானே, நீங்க உங்க பணியில் சொல்ல போனா அரசு அடியாட்டா இருக்கிறது அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா இந்த அரசியல், புரியாதா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இட் இஸ் நாட், இது வந்து மேல்நோட்ட தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல. அவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்க கலந்து, மீடியா அவங்க கிட்ட இருக்கு, மீடியா, எல்லா மீடியாவும் 1-2 தவிர ஊடகம், பிரிண்ட், விஜுவல் மீடியா பூராவும் அங்க இருக்கு. இப்ப கர்நாடகால
பெங்களூர்ல பிஜேபிக்கு ஆளும் கட்சிக்கு விரோதமாக ஒரு மீடியா கூட இல்ல. சுத்தி இருந்துச்சு, டிவி இருந்துச்சு, ஜனஸ்ரீ இருந்தது, சமயா டிவின்னு இருந்தது. இப்ப எந்த டிவியுமே இல்ல. ஆல் சேனல்ஸ் ஒன் சைடட். மக்களுக்கு தவறான இன்ஃபர்மேஷன் போய் சேருது. அப்ப மக்களுக்கு இன்ஃபர்மேஷனை யார் கொண்டு போறாங்க? அடித்தட்டு மக்களிடம் சேர்க்கக்கூடிய வேலையை மிடில் கிளாஸ் பார்க்க தவறிவிட்டது. ஆனா தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் வேற. அது ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கட்டும், ஸ்டெர்லைட், கூடங்குளம், எட்டு வழி சாலை, மீத்தேன், எல்லா போராட்டத்திலையும் வெகுஜனங்கள். நீலக்கொடியை பார்க்க முடிகிறது, கருப்பு கொடியை பார்க்க முடிகிறது, செங்கொடியை பார்க்க முடிகிறது. இந்த கருப்பு நீலம் செங்கொடி சேர்ந்து தமிழ்நாட்டை இந்த அபாயத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. செங்கொடி, கருப்பு கொடி, நீலக்கொடி உத்தரப்பிரதேசத்தில் குறைவு. கருப்பு கொடி இல்லவே இல்லை, நீலக்கொடி கொஞ்சம், செங்கொடியும் சிலது. அதனால காவி கொடி பறக்குது. ஒரு தவறான கருத்து. பாகிஸ்தான், சைனா, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்தர்கள், நம்ம மதம், நம்ம கடவுள், இந்த பிரச்சாரம் வலிமையா போகுது. அதை எதிர்கொள்வதற்கு உத்தரப்பிரதேசத்துல கவுண்டர் போர்ஸ் இல்ல. காங்கிரஸ், மகாத்மா காந்தி மக்களுக்காக அதிகாரம் என்று சொன்னார். மக்களுக்காக மக்கள் அதிகாரம் சொல்ல. ஆனா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தெளிவா சொல்றாங்க, எங்களுடைய ஆட்சி மக்கள் மீது அதிகாரம். அப்ப மக்கள் மீது அதிகாரம் என்பதை அவங்க வந்து மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறாங்க. தவறான கருத்து. அப்ப ஒரு கருத்து புரட்சி. பெரியார் தேவை, அம்பேத்கர் தேவை. இவரு எலெக்ஷன் ரிசல்ட்டா பாக்கல. நான் உத்தரப்பிரதேசல இந்த நாட்டினுடைய மண்ணுக்கேற்ற மார்க்சிஸ்டுகள் பெரியார் அம்பேத்கர். அவங்க தான் வந்து இந்த 5% டேஞ்சரஸ் எடுத்து சொன்னாங்க. இறுதிய ஒரே ஒரு கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா, நேற்று யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு தலித் வீட்டில் உணவருந்ததாக செய்தி வெளியாகிறது. ஓபிஎஸ் சார், ஓபிஎஸ்சி, ஓபிசி சார்ந்த மக்கள் தான், பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் அந்த கட்சியை விட்டு பெரும்பாலும் வெளியிருக்கிறார். அவங்க கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துக்களும் சிறுபான்மை பாதிக்கப்பட உறுதியாகிறது. இப்ப இந்த செய்தியும் ஊடகங்கள்ல பெரிய செய்தியா வருது. தலித் வீட்டில் உணவருந்தார் யோகி ஆதித்யநாத். இப்ப இது எப்படி? தலித் வீட்டுல மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க. ஓ, யோகி ஆதித்யநாத் தலித் வீட்டுல போய் மாட்டுக்கறி சாப்பிடுவாரா? ஆட்டுக்கறி சாப்பிடுவாரா? கோழிக்கறி சாப்பிடுவாரா? மீனை சாப்பிடுவாரா? தலித் வீட்டுல போய் சாப்பிடுறது என்ன? தலித் மக்கள் இல்லையா? இந்த நாட்டுக்காக உழைக்கலையா? அது யா? அது தலித் வீட்டுல போய் சாப்பிடுறது என்ன பெரிய விஷயம்? தலித் நிறைய பேர் சாப்பாடு இல்லாத இருக்கிறான், தலித் உணவை உண்றாரு அவரு. இது வந்து ஒரு நாடகம். எலெக்ஷன் டைம்ல அது இன்னும் ஒரு பாட்டு வரும். எலெக்ஷன் நேரத்துல வந்து கேள்விக்கு தான் முத்தம், எலெக்ஷன்ல கழிச்சிட்ட பிறகு குமரிக்கு தான் முத்தம்னு ஒரு பாட்டை கேட்டேன் தமிழ்நாட்டுல. இதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இது தலித் வீட்டுல போய் சொல்ற தலித் அங்க திருப்ப இருக்கிற அந்த தலித்துக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? ஹோட்டல்ல வேலை செய்யற அந்த மலமல்லம் தலித்துக்கு அவர்களுடைய ஆட்சியில எவ்வளவு மினிமம் வேஜஸ்? அவங்கள பர்மனன்ட் பண்றாரா? உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஸ்கேவெஞ்சர்ஸ், மலம், மூத்திரம், கலீஜி, டாய்லெட்டு சுத்தமாக வைக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு, ரயில்வேல வேலை செய்யட்டும், ஃபேக்டரியில வேலை செய்யட்டும், பேங்க், முனிசிபாலிட்டியில வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க தயாரா? அவர்களுக்கு போனஸ் கொடுக்க தயாரா? ரிஸ்க் அலவன்ஸ் கொடுக்க தயாரா? ஒரு தலித் வீட்டுல போயிட்டு சாப்பிடுறதும் ஒரு தலித்தை கூப்பிட்டு துப்புரவு தொழிலாளி கால கழிவு பட்டு அங்கசுரம் கொடுக்கறதோ, கோடிக்கணக்கான தலித் மக்களை அடக்குவதும் எப்படி பாக்குறது? அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துல திரும்ப வரவேண்டியிருக்கு. அதாவது பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட அம்பேத்கர் அணின்னு சொல்லிட்டு பிஜேபி இருக்காங்க, சிறுபான்மை அணி கூட பிஜேபி இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் கூட அந்த நிலைமை நீடிக்குது. இது வந்து பிற்படுத்தப்படுறவங்களுக்கு தெரியாதா? அவர்கள் பிஜேபி நம்பவும் தான் அவங்க அங்க இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவங்கள வந்து தவறா வழி நடத்துறாங்க. அவங்களுக்கு சொல்றது, அவங்கள நம்ப வைக்கிறது, இது கருமம் என்பது, கடவுளால் படைக்கப்பட்டது என்பது சொல்வது, இது எதிரியாக இஸ்லாமியர்களை காட்டுவது, எதிரியாக கிறிஸ்தவர்களை காட்டுவது, மாற்று மதக்காரன் என்று சொல்லுவது. அரே, மாற்று கதை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி தலித்தை ஒட்டி சொல்லு. நீ அர்ஜுன் சென் குப்தால என்ன சொல்றாங்க? 77% of Indian population எல்லாமே இந்துஸ். அதாவது 84 கோடி பேர் 20 ரூபாய்க்கும் குறைவான வருமானம் சொல்றாங்க. அப்ப இந்துக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க?
துப்புரவு தொழிலாளர்கள் இந்துக்களை தானே. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றுன்றாங்களே. ஒவ்வொரு சிட்டிலும் ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு கக்கஸ் இருக்கு, இன்னொன்னு கோயில் இருக்கு. கக்கஸ் எல்லாம் தலித் கையில கொடுத்திருக்கிறீங்க, அவங்க கூட இந்து தான். கோயில் பூராவும் பிராமணர்கள் கையில இருக்கு, ஒரு ரெண்டு மாசத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கக்கஸ் வந்து கழுவுற வேலையை பிராமணன் செய்யட்டும், கோயில்ல போய் சிலைய கழுவுற வேலையை தலித் செய்யட்டும், இதுக்கு தயாராகுங்க. பிராமணர்களுடைய நிலைமை என்ன, தலித்தர்களுடைய நிலைமை என்ன? தவறான வழிநடத்து, ஏமாற்றுதல், மோசம் செய்வது, தவறாக வழிநடத்துவது, அதற்கான ஊடகங்கள், அதற்கான சித்தாந்தங்கள், இதை எல்லாத்தையும் கூட எதிர்க்கணும். இதுக்கு காங்கிரஸ் கூட காரணம். காங்கிரஸ் ஆக ஆட்சி செய்யற மாநிலத்துல என்ன இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா? அது அவங்க செய்த தப்பு தான். காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கும் போது பிஜேபி பி டீம், பிஜேபி அதிகாரத்துக்கு வரும்போது காங்கிரஸ் பி டி. ஏ டூ பி டூ விஷயம் தான் இது. இப்ப நீங்க சொல்ற அந்த முதல் வார்த்தை துவக்க வரல, அஞ்சு செகண்ட் ஜனநாயகம், அஞ்சு வருடம் சர்வாதிகாரங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கீங்க. அதை எப்படி உரிய அப்ப நாட்டு ஜனநாயகத்துக்கான ஒரு விடுதலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க? நாட்டு ஜனநாயகத்திற்கான விடுதலை மென்டல் மேக் சித்தாந்த ரீதியாக வர வேண்டும். அதை நான் திரும்ப சொல்றேன், நீலக்கொடி கருப்பு கொடி செங்கொடி, அதன் சித்தாந்தம், அதனுடைய தாக்கம், இது தேவை. எப்படி பெரியார் தமிழ்நாட்டில் என்ன நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க? ஆரியம் என்பது எப்படி கட்டுப்படுத்தப்பட்டது, பிராமணம் என்பது எப்படி கட்டுப்படுத்தப்பட்டது, பிற்படுத்த தலித்தர்கள் ஜட்ஜிகளாக உயர்ந்தது எப்படி நடந்தது தமிழ்நாட்டில்? அண்ணா, கலைஞர், பெரியார், ஜீவா, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து நடத்திய போராட்டம் திராவிடம் ஆரியம். திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தத்தை பட்டி தொட்டியிலெல்லாம் எடுத்து சென்றார்கள். ஆரியம் கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்தியா பூராவும் வர வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மையான அரசியலாக இருக்க முடியும். ஓகே, இப்ப நீ சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. இந்தியா முழுக்கவே ஒரு சித்தாந்த ரீதியான பார்வை, அந்த ஜனநாயக தன்மை வந்தால்தான் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விடுதலைன்னு சொல்ல வரீங்க. கடுமையான விமர்சனம் முன் வச்சிருக்கீங்க. இது அப்படியே மக்களின் பார்வைக்கு கொடுக்கிறோம். நல்லது கிடையாது, அவர்கள் தான். இந்த மாதிரியான ஒரு விவாதம் கடைசியா ஒண்ணு பதிவு பண்றேன் நானு. கடைசியா முதலாளி தொழிலாளி என்ற கான்செப்ட் அது ஐரோப்பாவுக்கு பொருந்தும். மார்க்ஸ் 1848 கம்யூனிஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இதை விவரிக்கிறாரு. 1860 ஏசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வர்றாரு. அப்போ இந்தியா அண்ணும்போது முதலாளி தொழிலாளி என்பதை விட்டு பிராமணன் சத்திரியன் வைசியன் ஒரு பக்கம், சூத்திரன் பஞ்சமன் என்பவன் இன்னொரு பக்கம், இந்த அரசியல் இதுதான் முரண்பாடு இந்தியா என்று வரும்போது. முதலாளி தொழிலாளி அல்ல. சோ இந்த முரண்பாடை மக்கள் மத்தியில எடுத்து செல்ல வேண்டும். சமூக நீதி பார்த்தது முக்கியமன்றி. ஆமா, சமூக நீதி. சமூக நீதி பிராமண தத்துவ எதிர்ப்பு, சனாதன தர்ம என்ற தத்துவத்தின் எதிர்ப்பு. இந்த வகையில் அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் அதிகாரத்தில் வருவதனால்தான் இதை மாற்றப்படும். இப்போ காங்கிரஸ் பிஜேபி ஓல்டு வைன் இன் ஏ நியூ பாட்டில், பாட்டில் மாத்திக்கிறாங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். யுகாண்டா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, எல்லா இடத்திலேயுமே இந்த ஃபாசிசம் தோற்கடிக்கப்பட்டது. இந்தியாவிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த அரசியல் மக்களுக்கும் நாட்டிற்கும் நல்லது அல்ல என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஓகே, இந்த மாதிரியான விவாதச் சூழல்ல அரக்கலத்துக்கு நீண்ட நேரம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.